மனதின் இயல்பை பொறுத்தே மனிதனின் வாழ்வு அமையும். வணக்கம். உலகில் ஒருவர் பெருவெற்றி பெற்றாலும் அல்லது படுதோல்வி அடைந்தாலும் அனைத்திற்கும் அவர்களுடைய மனம் மட்டுமே அடித்தளமாய் இருக்கிறது. இயல்பாக மனம் ஒரு மாசற்ற ஜோதி, மந்திரப்பூட்டின் தந்திரச்சாவி. பொதுவாக மனம் என்பது என்ன? ஏதோ உறுப்புகளால் ஆனதா, இல்லை பொருள்களின் கூட்டமைப்பா? எழுகின்ற எண்ணத்திற்கும் தோன்றுகின்ற உணர்விற்கும் பாலமாக இருப்பதே மனம். வெளியிலிருந்து பிரச்சனைகள் ஆயிரம் வரலாம், ஆனால் உள்ளிருக்கும் மனமானது ஒளிமயமான உன்னதத்தை உங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் பிரச்சனைகள் தீர்ந்து புது வெளிச்சம் தோன்றும். அதுபோலவே அமைதியான மனம் என்று ஒன்று கிடையாது. மனம் என்றாலே மீண்டும் மீண்டும் மறுசுழற்சிக்கான ஒரு மையம். அம்மையத்தில்தான் ஞானம் மறைபொருளாக இருக்கின்றது. மக்கள் மனதின் வாயிலாக புதிய புதிய கருத்துக்களை தேடுகிறார்கள். அத்தேடல்கள் அனைத்தும் குழப்பத்தின் குவியலாக குவிந்து விடுகின்றன. அப்பொழுது நீங்கள் அம்மனதிலிருந்து விடுபட்டு வெளி சென்று தங்கள் மனதை தாங்களே உற்று நோக்கினால்தான் குவியலாக சேர்ந்த குழப்பத்தை வீழ்த்த முடியும். இல்லையேல் அக்குவியலுக்கு நீங்கள் இரையாகி விடுவீர்கள் என்று சொல்கிறார் ஆன்மாசிரியர் ஓஷோ. கோபம் அதிகமாக வரும்பொழுது பல நுண்ணுயிர்கள் நம் உடலில் சாகும் என்பார்கள். அந்த நுண்ணுயிர்களோடு சேர்ந்து நம்முடைய மனமும் புதையலாக மறைந்துவிடும் என்பதே நாம் அறிய வேண்டிய உண்மை. அடிக்கடி வரும் கோபத்தால் மனதின் இயல்பை நாம் அறிய முடியாமலே போகின்றது. மனம் தடைபட்டு நின்றால், சுருங்கி மெலிந்தால் உணர்வானது சிறைபட்டு போகும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்பொழுது நாம் செய்ய வேண்டியது பாசிட்டிவ் திங்கிங் எனப்படுகின்ற உடன்பாட்டு சிந்தனை. கடுமையாக புண்பட்ட மனதையும் விரக்தியின் விளிம்பில் இருக்கும் மனதையும் மென்மையாக இலகுவாக மாற்றக்கூடியது உடன்பாட்டு சிந்தனையும் உள்ளார்ந்த வார்த்தையும் தான். உள்ளார்ந்த வார்த்தைக்கு கூட சில மனிதர்கள் தேவைப்படுவார்கள், ஆனால் உடன்பாட்டு சிந்தனைக்கு நாம் ஒருவரே போதும். அப்பொழுது நமக்குள் சிறைப்பட்டுள்ள உணர்வை நாமே விடுதலை செய்ய முடியும். வானம் கருமேகத்தால் கலங்கப்படும், ஆனால் அம்மேகமே மலையால் பூமி சிரிக்க காரணமாகும். அதுபோன்று பல இடைஞ்சல்கள் வரிசையிட்டு நம்மை மறைக்கும். இதயம் கண்ணீரில் மூழ்கும். கண்ணுக்கே தெரியாத மனம் பெருங்கனத்தை ஏற்படுத்தும். அனைத்திலும் சிப்பிக்குள் இருக்கும் முத்தாய் நம்முடைய மனதை இயல்பான நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளம் சிறைபடாது உண்மை தேடலை மேற்கொள்ள முடியும். தேடலில்லா வாழ்க்கை நீரோட்டமில்லா ஓடை போன்றது. நீரோட்டம் என்பது தேடல், ஓடையே இயல்பான மனம். அத்தேடலுக்கான ஒரு கவிதை இதோ. பெருங்காட்டில் உதிர்கின்ற எந்த இலைக்கு நான் அஞ்சலி செலுத்த முடியும்? பெருங்காட்டில் உதிர்கின்ற எந்த இலைக்கு நான் அஞ்சலி செலுத்த முடியும்? புலம்பல்கள் கேட்கும் இவ்வுலகில் எந்த சந்தையில் என் புன்னகை மனதை பூக்கச் செய்ய முடியும்? பிணக்காடான பலர் இதயங்களில் பெருமனதை நான் எங்கு சென்று தேட முடியும்? தேடலே வாழ்க்கையானது, இயல்பான மனமே எங்கும் மறைந்து போனது. ஆகவே மனதின் இயல்பை அறிய முயற்சி செய்யுங்கள். மனித வாழ்வானது மனதின் இயல்பை பொறுத்தே அமைகின்றது. மனம் பற்றி ஆயிரம் கருத்துக்கள் இம்மண்ணில் உழன்றாலும் என்றுமே மனம் என்பது விவரிக்க முடியாத ஓர் புனைகதையின் நீட்சியே. என்றும் அன்புடன் மூப்பா ராஜகுமாரன். நன்றி, வணக்கம்.